ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எம்ஜே ஆல் இன் ஒன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ் டைப்பிங். தமிழ் டைப்பிங்கில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா டங்கிலீஷ் டைப்பிங். நம்ம இங்கிலீஷில் எங்கே இருக்கீங்க அப்படி டைப் அடித்தா தமிழில் வந்து அது டிரான்ஸ்லேட் ஆகி வர மாதிரி. இன்னொன்று வந்து நம்ம தமிழ்லேயே டைரெக்டாக தமிழ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் லாங்காக போகும். சரி, ஓகே, அவ்வளோ நேரம் இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ தான் நமக்கு பார்ட் ஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தங்கிலீஷ் தமிழ் டைப்பிங். அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கே இருக்கீங்க அது தமிழ் அப்படி, அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்ல வரல, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்எம்ஜி ஆல் இன் ஒனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு டங்கிலீஷ் கீபேட் வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதோட அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணோம். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேஷ் தமிழ் கீபேட். அதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அது ஃபியூச்சர்ஸும் நம்ம பார்த்துடலாம். அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், இருங்க ஒன் செகண்ட், உங்களுக்காக காமிக்கிறேன். சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. DESH கிளிக் அடிச்சுட்டு TAMIL தேஷ் தமிழ் அப்படின்னு டைப் அடிச்சிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு வரும் தமிழ் கீபோர்டு அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட லோகோ நீங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதான் லோகோ. இந்த லோகோவை எல்லோரும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலே அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடட் ஸ்கின் ஸ்டோன்ஸ் எமோஜஸ், ஆடட் கிளிப்போர்டு, கஸ்டம் ஃபோட்டோ தீம், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்பை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் கொடுத்தாச்சு. ஓப்பன் கொடுத்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து என்னேபிள்னு காமிக்கும். என்னேபிள்னு காமிச்ச உடனே இதான் ஓப்பன் ஸ்க்ரீனு. இந்த ஓப்பன் ஸ்க்ரீனில் என்னேபிள் தேஷ் தமிழ் கீபோர்டு அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கீபோர்டு வந்து என்னேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து இப்படி என்னேபிள் கொடுத்துட்டு, ஸோ பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஆப் வந்து என்ன ஆப்பெல்லாம், இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஆப்பு, நீங்களும் இது ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்னேபிள் ஆகிருக்கும். இப்போது தேஷ் தமிழ் கீபோர்டு இந்த மாதிரி இருக்கும், என்னேபிள் ஆகாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்னேபிள் இப்படி கிளிக் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்தோன்னே சூஸ் தேஷ் தமிழ் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். சூஸ்னால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதில் நீங்கள் நிறைய கீபோர்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் வந்து எது நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் தேஷ் தமிழ் கீபோர்டு மேலே தமிழ்னு இருக்கும், அதில் கீழே பாருங்கள் தேஷ் தமிழ் கீபோர்டு அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணணும்னா அவ்வளோதான். கஸ்டமைஸ் கீபோர்டு அப்படின்னு போனோம்னா இதுதான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து தான் இருக்கும் ஸ்பேஸ் பார் பக்கத்தில், அந்த தாள க்ரீன் அந்த லைனில் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் படிக்கிறது அப்படியே டங்கிலீஷ் ஆகிடும். இப்போ எங்கன்னா எங்கே இருக்க, இருக்கன்னா இருக்க சொல்லு, அப்படியே ஃபுல்லாக டங்கிலீஷ் ஆகிடும். அப்படி இல்லை இந்த இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இந்த க்ரீன் லைட் எரியாமல் இருக்கும்போது அப்படி நீங்கள் இங்கிலீஷில் அடிக்கிறது இங்கிலீஷ்லேயே வரும் உங்களுக்கு. அடுத்து இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சோடனே எல்லாத்துக்குமே நம்ம கோயிட் கோயிட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி டைப் அடிச்சோடனே கோயிட் கிளிக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எங்கே அப்படின்ட்டு இங்கிலீஷ் ஆகிடும். அடுத்து வந்து என்ன ஃபியூச்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிளிப்போர்டு. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் காப்பி பண்ணணும், லைக் இப்போ நான் ஒரு ஹாய்ன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு இதை அப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணோன்னே பேக் கொடுத்துட்றேன். கிளிப்போர்டுக்குள்ளே போய்ட்டு ரீசன்ட்லி நீங்கள் காப்பி பண்ணதெல்லாம் கிளிப்போர்டில் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே போய்ட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து என்ன இப்பாச்சோ எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. சாரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து என்னேபிள் ஆச்சான்னு அது வந்து செக் ஆகும். அடுத்து வந்து தீம், உங்களுக்கு பேக் டார்க் வேணுமா இல்லை ஒயிட் வேணுமா அந்த தீம் கேட்கும். அதை நான் இது இப்போ ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். வாய்ஸ் இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது, அதை பார்த்துடலாம். இப்போது நம்ம ஹோம் கிளிக் பண்ணிடுவோம். ஹோமில் போய்ட்டு நம்ம இப்போ ஏதாச்சும் கீபோர்டு
டைப் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் கீப் நோட்ஸ், இதுக்குள்ளே நோட்ஸ்க்குள்ளே போவோம். நோட்ஸ்க்குள்ளே போயிட்டு இப்போது நம்ம வாய்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆப்ஷன் தான். இந்த இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ரீசண்ட், தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த எமோஜிஸ் அது, அப்புறமா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அடுத்து இதில் கிளிப் போர்டு, உங்களுக்கே தெரியும் நான் சொல்லியிருக்கேன். இதில் செட்டிங்ஸு, இதோட ஏதாச்சும் எடிட் பண்ணணும், இல்லை ஹவு டு யூஸ், இதோட யூசர் மேனுவல் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ்க்குள்ளே போய்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம், லாங் ப்ரெஸ் ஃபார் சிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. அப்புறமா இதில் தான் இதுதான் வாய்ஸ், அது பக்கத்தில் இந்த ரெட் கலர், அது ஃபஸ்ட்டு டைம் காமிக்கும், ஸோ அடுத்து காமிக்காது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த தான் இருக்கு பாருங்க, ஹலோ, சாரி இது நான் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிட்டு, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இது வந்து இப்போது நீங்கள் வாய்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் வந்து தாளை வந்து பிளிங், தாளை வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா அது வந்து தமிழில் இருக்குன்னு அர்த்தம். அதே நம்ம இந்த ஏல நம்ம கிளிக் பண்ணோன்னா அது ஏ ஒயிட் கலர் ஆச்சுன்னா இங்கிலீஷில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஹாய் ஹவ் ஆர் யூ பாருங்கள். அதே இதை நம்ம தாளை வச்சுட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு தெரியும், கேப்ஸ் வந்து இப்படி கொடுத்தா வந்து இதுவாகும், இப்படி டபுள் ப்ரெஸ் பண்ணால் இதுவாகும். அடுத்து நம்பர்ஸு, அடுத்து வந்து நிறைய, அடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே இந்த ஸ்பேஸ் பாரில் கூட போட்டிருப்பாங்க, இந்த ஸ்பேஸ் பார்லேயே நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டு வேணாம், வேறு கீபோர்டு சேஞ்ச் பண்ணுறதுனா ஸ்பேஸ் பார்லேயே கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பார்லேயும் அதில் நேம் கொடுத்துருப்பாங்க, தேஷ் கீபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேமையும் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சொல்ல மாட்டேன், இந்த இதில் தட் மீன்ஸ் இந்த இதில் போயிட்டு நீங்கள் நிறைய செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸிஸ் இப்படி இப்படி இருக்கும். அடுத்து ஜிஐஎஃப் கூட நிறைய இருக்கும், குட் மார்னிங் ஜிஐஎஃப் அதெல்லாம் நிறைய இருக்கும். அடுத்து ஏபிசி அதே மாதிரி தான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீபோர்டோட ஸ்பெஷாலிட்டிஸ். இன்னும் இந்த கீபோர்டில் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து அந்தமாரி ஏதாச்சும் புது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் வீடியோ போடுறேன். தமிழ் தேஷ் கீபோர்ட் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணாங்கன்னா வீடியோ போடுறேன். அப்புறமா பார்ட் 2 தான், தட் மீன்ஸ் நாளைக்கு வருமானு தெரில, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதில் வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா டைரெக்டாக தமிழ் லெட்டர்ஸ் வந்து எப்படி டைப் பிடிக்கிறது, இதில் வந்து நம்ம டங்கிலீஷில் பார்த்தோம், அதில் தமிழ் லெட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எப்படி டைப் பிடிக்கிறது, அதோட ஃபியூச்சர்ஸு அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லை யாராச்சும் எப்படிடா இந்த தங்கிலீஷில் டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி அது ஆப் இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் NMJ All In One க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்.